Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. நீதிபதி மரண வழக்கில் திருப்பம். சிசிடிவியால் சிக்கிய மர்ம நபர். நொடியில் தப்பிச் சென்றது ஏன்? விலக போகும் வழக்கு மர்மம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த சின்னாம்பாளையத்தைச் சேர்ந்தவர் கருணாநிதி. 58 வயதான இவர் நீலகிரி மாவட்டத்தில் கூடுதல் மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி வந்தார். கடந்த ஜூலை 16 சொந்த வேலை காரணமாக சின்னாம்பாளையம் வந்தவர் அன்றைய தினம் மதியம் பொள்ளாச்சி உடுமலை சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு சாலையை கடந்து அங்குள்ள மளிகை கடைக்கு செல்ல முயன்றார். அப்போது பொள்ளாச்சி நோக்கி வந்த இருசக்கர வாகனம் சாலையை கடக்க முயன்ற நீதிபதி கருணாநிதி மீது அதிவேகத்தில் மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த நீதிபதி கருணாநிதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆனால் விபத்தை ஏற்படுத்திய இருசக்கர வாகன ஓட்டி வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இதையடுத்து விபத்து குறித்து அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசார் சென்றனர். அங்கு விபத்தில் உயிரிழந்த நீதிபதி கருணாநிதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு வண்டியை நிறுத்தாமல் தப்பிச் சென்ற வாகன ஓட்டி யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆய்வு செய்ததில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது கஞ்சம்பட்டி கே நாகூரைச் சேர்ந்த வஞ்சிமுத்து என்பது தெரிய வந்தது. இதையடுத்து வஞ்சிமுத்துவை கைது செய்த போலீசார் அவர் மீது அஜாக்கிரதையாக வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நீதிபதி கருணாநிதி சாலையை கடக்கும் போது விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அதில் நீதிபதி கருணாநிதி சாலையை கடக்க நடந்து வருகிறார். அப்போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் அவர் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி சாலையின் நடுவே நீதிபதி கருணாநிதி விழுந்து விடுகிறார். ஆனால் விபத்தை ஏற்படுத்திய வஞ்சிமுத்து விபத்தில் சிக்கிய நீதிபதி கருணாநிதிக்கு எந்த உதவியும் செய்யாமல் அங்கிருந்து அவசர அவசரமாக இருசக்கர வண்டி மற்றும் கீழே விழுந்த செல்போனை எடுத்துக்கொண்டு தப்பிச் செல்லும் இரக்கமற்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. நெஞ்சை பதற வைக்கும் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.